அதாவது முழுமையான பட்டியலை இன்னும் வெளியிடவில்லை. இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். அதாவது முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியிடவே இல்லை. இது முழுமையாக என்னிடம் நாளை ஒப்படைக்கப்படும். இதற்கு செயலாளராக நான் தான் இருப்பேன். நான் தான் இதில் தொடர்ந்து பணி செய்வேன். இதை உருவாக்குவதற்காக, இந்த அமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இது முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கப்படும். நாளை முதல் இதில் நான் தான் செயலாளராக படிப்பேன். அனைத்து விவரங்களும் பின்னர் முடிவுகள் எடுத்த பின்னர் மாநில பட்டியலுக்கு சிறிது அவகாசம் தேவைப்படுகிறது. முதலில் நாளை இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மற்ற விவரங்கள், யார் யாருக்கு என்னென்ன பணிகள் என்ற விவரங்கள் அறிவிக்கப்படும். தற்காலிகமாக இதை, இந்த ஏற்பாட்டை நான் தான் செய்தேன். ஏனென்றால் இதை என்னிடம் நாளை ஒப்படைத்து விடுவார். கட்சி தொடங்கி இரண்டு நாட்கள் தான் இருக்கு. ராஜா மேடம் பல்வேறு வழக்குகள் இருக்கு. அவரை வந்து நீங்க செயலாளராக போட்டீங்க. கட்சியோட அமைச்சர் வந்து செயலாளர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொதுமான போற நபரை தான் போடுவோம். குற்ற வழக்கு பின் வந்து இருக்கிறதா நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்று நான் தற்காலிக ஏற்பாடாக இதை உருவாக்கி என்னிடம் ஒப்படைப்பதுதான் இதன் உள்நோக்கம், இதன் எண்ணம். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு தலைமை செயலகத்துல இருந்து ஜெயலலிதா அவர்களோட படத்தை எடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. உண்மையா வந்து ஜெயலலிதாவோட விசுவாசியா இருந்தா ஒரு கண்டன அறிக்கை கூட இன்னும் வெளியிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை என்னிடம் இருந்து நிச்சயமாக வரும். எதிர்பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் திமுக பாஜகவை எதிர்த்து இன்னும் அரசியல் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி நான் இப்பொழுதுதான் இந்த களத்திலே இறங்கி ஓரிரு தினங்கள் கூட இன்னும் ஆகவில்லை. என்னுடைய பணிகளை தொடங்கியுள்ளேன். ஆகையால் விரைவில் விரைவில் என்னுடைய அரசியல் அறிக்கைகளை எதிர்பார்க்கலாம். தீபாவுக்கு இந்த அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு? என்னுடைய பணிகளை தொடங்கி இரண்டு நாட்கள் கூட இன்னும் ஆகவில்லை என்று சொல்கிறேன். பதில் என்ன அது போன்றெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது அறிக்கைகள் நான் வெளியிட வேண்டும் என்றால் இந்த அமைப்பு இப்பொழுதுதான் நான் தொடங்கி இருக்கிறேன். இனிமேல் இனி வரும் நாட்களில் தான் அறிக்கைகள் நான் வெளியிட முடியும். தனிப்பட்ட நபர் ஒரு தீபா என்று யாரோ ஒருவர் அறிக்கைகள் வெளியிட முடியாது. அதற்காக தான் அனைத்தும் நாளை வெளியிடப்படும். மாலை 5 மணிக்கு பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவர்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ளும் பணியை இப்பொழுது முதலாக தொடங்கலாம் என்று இருக்கிறேன். இப்ப மக்கள் பிரச்சனை வந்து இந்த நெடுவரிசையில வந்து மீத்தேன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க, அப்புறம் மேகதாதுல அணை கட்டுறது, இதுல எல்லாம் உங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்ன எடுக்கப்படுறாங்க?
அதை பற்றிய அறிக்கையை நான் பின்னர் வெளியிடுகிறேன் மாலை. இது போன்றெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று நான் ஏற்கனவே மரியாதை நிமித்தமான சந்திப்பு வரும் காலங்களில் இணைந்து பணி செய்வதை குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று நான் நேற்று சொல்லியிருந்தேன். பட்டியலை நாளை வெளியிடுகிறேன். முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும். கட்சி என்பது ஒரு குடும்ப அமைப்பாக நடத்த முடியாது. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கட்சியில் பணியாற்றியவர்களும் அதில் என்னுடன் இணைந்து பணி செய்ய அவசியம் இருக்கிறது. நாங்களும் இருப்போம், அவர்களும் இருப்பார். அதற்காக தான் தெளிவான பட்டியலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து மாதவன் சார் தான் முதல்லேருந்து எங்களோட எல்லாத்தையும் கேட்டுருக்காரு. அவரை தான் நீங்க ஜெனரல் செக்ரட்டரி போடணும்னு அவங்களோட கோரிக்கை. நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா இல்ல நிராகரிக்கிறீங்களாங்கிறது. இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு டீம் ஒர்க் என்பது போல் பணி செய்து வருகிறோம். அதனால் தான் இது போன்ற ஒரு ஏற்பாடை நான் செய்திருந்தேன். நாளை தெளிவான பட்டியலை வெளியிட்ட பின்னர் நிச்சயமாக சசிகலா அவர்கள் குடும்பத்தினர் அவர் பின்னால் இருந்து இயக்கி வருகிறார். அது யார்? சசிகலா அவர்கள் குடும்பத்தினர். கொஞ்சம் லவுடா பேசு. இன்னைக்கு வந்து வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லுங்க? இந்த அமைப்பை என்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் உருவாக்கியது. அதற்குள் அவர்கள் இது போன்ற ஒரு தேவையற்ற குழப்பத்திற்கு சென்று விட்டார்கள். இதில் தெளிவு நாளை கிடைக்கும். உண்மையான தொண்டர்கள் முதலிலிருந்தே என்னிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறைகளை சொல்லி வந்தார்கள். என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்டு அறிந்து வந்தேன். அவர்களின் பெரும்பாலான ஒரு கருத்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தலைமையை நான் ஏற்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உருவாக பல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இடையில் ஓபிஎஸ் அவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக சசிகலா அவர்களை விட்டு வெளியே விலகி வந்தார். இதற்கிடையில் இப்பொழுது அனைவரும் கேட்டு வரும் கேள்விகள் இதுதான். பிரதான கேள்வி, உங்களுக்கு அனுபவமே கிடையாது, உங்களிடம் அரசியல் அமைப்பு எதுவும் கிடையாது, இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இந்த களத்தில் இறங்குவீர்கள் என்று தொடர்ந்து கேட்டு வந்தனர். அதற்காக தான் இந்த அமைப்பை நான் உருவாக்கினேன். தொடர்ந்து இதன் மூலம் பணிகளை
அரசியல் பணிகளை, கட்சி பணிகளை, மக்கள் பணிகளை தொடங்கலாம் என்ற இந்த அமைப்பை நான் உருவாக்கினேன். மக்கள் விருப்பம் என்னவோ அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். குறிப்பாக முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்களின் விருப்பம் என்னவோ அதை எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அதற்காக ஒரு பதிலை சொல்ல நான் விரும்பவில்லை. அதாவது அவரை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தான். அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான சந்திப்பு கிடையாது. பின்னர் என்னுடைய பணிகளில் நான் கவனம் செலுத்தி வந்து என்னுடைய பணிகளை தொடங்குவதற்காக இதை நான் அறிவித்திருந்தேன். வரும் காலங்களில் ஆலோசித்து முடிவு செய்யலாம் என்பதுதான் என்னுடைய. அதை அனைத்து இந்திய அதிமுகவின் தொண்டர்கள் தான் முடிவு செய்யும். அவர்கள் அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக நான் இது எதுவுமே உண்மை கிடையாது. முதலில் தீபா அவர்கள் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு அரசியல் களத்தில் நான் என்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறேன். அது மட்டுமின்றி நான் அரசியலில் இருக்கவே கூடாது என்ற எண்ணத்துடன் பலர் பின்னால் இருந்து வேலைகள் செய்து வருகிறார்கள், தொந்தரவு அளித்து வருகிறார்கள், தடைகள் ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற எத்தனையோ தடைகளை மீறி நான் மீண்டும் மீண்டும் விட்டுவிடாமல் இந்த களத்தில் இருந்து தொடர்ந்து மக்களை சந்தித்து பணி செய்து வருகிறேன். இதுதான் உண்மை. இது போன்ற வதந்திகளையும் தேவையற்ற குழப்ப நிலையையும் உருவாக்கி வருகிறார்கள். இது எதுவுமே உண்மை கிடையாது. பல தரப்பின் மக்களிடமிருந்து விவரங்களை சேகரித்து பெரும்பாலானோர் என்ன விருப்பம் தெரிவித்தார்களோ அந்த பெயரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது முழுக்க முழுக்க அரசியல் பணிகளை தொடங்குவதற்காக ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான். இது என்னிடம் பலர் கலந்து ஆலோசித்த பின்னர் இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பணி செய்தால் நன்றாக இருக்கும், ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலைப்பாடற்ற தன்மையெல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னதாகவே ஏற்பாடு செய்திருந்தது தான் இது. அதற்குள் அவசர அவசரமாக ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒரு குழப்ப நிலையை, தேவையற்ற ஒரு குழப்ப நிலையை உருவாக்கிவிட்டார். யார் என்று என்னால் தனிப்பட்ட காரணத்தை யார் மீதும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இதை அறிவிக்கும் முன்னதாகவே பல தொந்தரவுகள், பல தடைகளை ஏற்படுத்தினார்கள்.
இதை நான் தொடங்குவதற்கே பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயங்கள் இல்ல, ஒரு பேரவையை உருவாக்கினது நீங்க, யாரார நியமிக்கிறது ஒரு அதிகாரம் உங்ககிட்டதான் இருக்கு, இதுல எப்படி குழப்பங்கள் உருவாக்க முடியும், அப்ப நீங்க வந்து தெளிவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதை நீங்க தெளிவாக எடுத்த முடிவுதான் இது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அமைப்பு இதை உருவாக்கியது அரசியல் பணிகளை தொடங்குவதற்காக மட்டுமே தான். மக்கள் விருப்பம், தொண்டர்கள் விருப்பம் அநேகமாக அனைத்து இந்திய அதிமுகவின் தலைமை பொறுப்பையே நான் ஏற்க வேண்டும் என்பதுதான். அதற்காக தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இது இறுதியான பட்டியலே கிடையாது, அது ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படும். இந்த பணியை நாங்கள் அனைவரும் கலந்து ஒரு டீம் ஒர்க்காக செய்து வருகிறோம். இப்பொழுது ஆரம்ப நிலையில், அதாவது முதல் கட்டமாக இதை அறிவித்து விட வேண்டும், இதை தொடங்க வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடுகள். தலைவருங்கிற ஒரு உயர்ந்த பதவி அவங்களுக்கு வழங்குறதுக்கு, உயர்ந்த பொறுப்பு வழங்குறதுக்கு என்ன காரணம், அது அவங்களுடைய முக்கியத்துவம் உங்களுடைய பேரவையில் என்னன்னு கேட்கலாம். பணிகள் அனைவரும் இணைந்து செய்து வருகிறோம் ஒரு டீம் ஒர்க்காக, அவ்வளவுதான். இதில் எந்த முக்கியத்துவமோ, இதற்காக எந்த ஒரு பின்னணியமோ கிடையாது. இந்த பணிகளை அதாவது the day since we started doing this work, we have all been working together as a இருவருமே என்னுடைய நண்பர்கள் தான்.